Hello friends, in the போன வீடியோல கிரை அளவு லாப பகுப்பாய்வு சமன்பாட்டு முறையில எப்படி செய்யறதுன்றத பார்த்தாங்க ஒரு உதாரண கணக்கோட பார்த்தாங்க இந்த வீடியோல சமபாட்டு கிரை அளவு லாப பகுப்பாய்வின்ட கருதுகோள்கள் அடுத்து வந்து இன்னொரு உதாரண கணக்கு கைட்ல இருக்குது அடுத்து தொடர்ந்து வரைபட ரீதியான அணுகுமுறை கிரை அளவு லாப பகுப்பாய்வின்ட வரைபட ரீதியான அணுகுமுறை கடைசியாக வந்து உணர்திறன் பகுப்பாய்வு என்ற நாலு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் நாங்கள் என்னென்ன விஷயம் படிச்சிருக்கோம் என்று பார்ப்போம் முகாமை தீர்மானங்களை ரெண்டாக வகைப்படுத்துகிறோம் ஒன்று குறுங்கால முகாமை தீர்மானம் அடுத்தது நீண்ட கால முகாமை தீர்மானம் அப்போ குறுங்காலம் என்றது நீண்ட காலம் என்னன்றது தொடர்ந்து வர்ற முகாமை தீர்மானம் என்ற பாடத்துக்குள்ளே நாங்கள் பார்ப்போம் குறுங்கால தீர்மானத்துக்குள்ளே கிரை அளவு லாப பகுப்பாய்வு வருது எங்கள முகாமை கணக்கீட்டில் ரெண்டு வகையான கிரையவியல் இருக்குது ஒன்று எல்லை கிரையவியல் மார்ஜினல் காஸ்டிங் அடுத்தது உள்ளடக்க கிரையவியல் அப்சப்ஷன் காஸ்டிங் அப்போ எல்லை கிரையவியல் என்றதுக்குள்ளே தான் கிரை அளவு லாப பகுப்பாய்வுன்றது வருது எல்லை கிரையவியல் என்றது என்னென்று பார்த்துனாங்க மாறும் கிரையங்களை உற்பத்தி கிரையங்களாகவும் ஏனைய கிரையங்களை காலக்கிரயமாகவும் கொண்ட ஒரு கிரையவியல் தான் என்ன எல்லை கிரையவியல் அப்போ எல்லை கிரையவியல்ன்றதை தொடர்ந்து கிரையங்களை எல்லை கிரையவியல் அதுக்குள்ளே தான் கிரை அளவு லாப பகுப்பாய்வு வருது கிரை அளவு லாப பகுப்பாய்வுக்குள்ளே கிரையங்களை வந்து நடத்தையின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க ஒன்று நிலையான கிரையம் மாறும் கிரையம் இதை விட படிமுறை நிலையான கிரையம் அடுத்தது வந்து அரை மாறும் கிரையம் என்று நான்காக வகைப்படுத்துகிறாங்க அப்போ இதையும் நாங்கள் கிரையை வகைப்படுத்தலன்றதுக்குள்ள பார்த்துனாங்க அதை தொடர்ந்து கிரைய அளவு லாப பகுப்பாய்வை சமன்பாட்டு அடிப்படையில் இந்த எண்ணக்கருக்களை விளங்கி கொண்டுட்டாங்க சரியா பங்களிப்பு பங்களிப்பு விற்பனை விகிதம் சமன்பாட்டு புள்ளி அளவு பாதுகாப்பு எல்லை லாப நட்டம் என்றதை பார்த்துனாங்க அப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது கிரை அளவு லாப பகுப்பாய்வுண்ட கருதுகோள்கள் அதாவது எடுகோள்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம் சரியா கிரை அளவு லாப பகுப்பாய்வுன்ற முதலாவது எடுகோள் வந்து கிரையத்தை வந்து நிலையான கிரையம் மாறும் கிரையம் என்று மட்டும்தான் வகைப்படுத்துகிறோம் இதை விட படிமுறை நிலையான கிரையம் அரைமாறும் கிரையம் என்று நாங்கள் வகைப்படுத்தலாம் ஆனால் இங்கே எடுகோள் எடுக்கிறோம் கிரியத்தை ரெண்டாக தான் வகைப்படுத்துகிறோம் ஒன்று நிலையான கிரியம் மாறும் கிரியம் ரெண்டு மட்டும்தான் இருக்குதுன்னு எடுக்கிறோம் அடுத்தது நிலையான கிரியமானது குறுங்காலத்தில் மாற்ற முடியாது உண்மை நிலையான கிரியம் வந்து குறுங்காலத்தில் ஒரு மாற்றமும் ஏற்படையில்லை ஏன் மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் எடுகோள் எடுக்கிறோம் குறுங்காலத்தில் ஒரு மாற்றங்களும் ஏற்படலை என்று மொத்த வருமானம் மற்றும் மொத்த செலவு கோடுகள் எளிய கோடுகள் எளிய அதாவது எளிய நேர்கோடுகள் என்றதை தான் சொல்ல வராங்க அதாவது மொத்த வருமான கோடு Y7MX ஆகவும் மொத்த செலவு கோடு Y7C7MX ஆகவும் இருக்க போகுது அடுத்தது வந்து நிறுவனம் வந்து ஒரு பொருளை மாத்திரம் விற்பனை செய்யுது அப்போ ஒரு பொருளை விற்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த தீர்மானங்களை எடுக்கிறோம் என்று ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம் ரெண்டு மூன்று பொருள்ண்டா நாங்கள் இப்படி பார்க்க இல்லாதன்றது தான் இந்த அர்த்தம் அடுத்தது தொழில்நுட்பம் உற்பத்தி முறைகள் வினைத்திறன் என்பவை மாற்றமடையாது காணப்படும் ஏன் இதில் மாற்றங்கள் வந்துச்சுன்னா கிரையங்களில் உற்பத்தி அளவுகளில் மாற்றம் ஏற்படும் அப்போ நாங்கள் தொழில்நுட்பம் உற்பத்தி முறைகள் விற்பனை திறன் என்பது வந்து இந்த குறுங்கால பகுதிக்குள்ளே மாறாதுன்ற ஒரு இன்னும் ஒரு எடுகோளை எடுத்துக்கொள்கிறோம் அடுத்தது வருமானம் கிரியம் என்பவற்றில் தாக்கம் செலுத்தும் காரணி செயற்பாட்டு அளவை மட்டுமே ஆகும் என் வருமானம் கிரிய மண்டலத்தில் பல்வேறு காரணிகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இங்கே என்ன எடுகோள் எடுக்கிறோம் செயற்பாட்டு அளவு கூடுறதால அல்லது குறைகிறதால மட்டும்தான் வருமானங்கள் வந்து வருமானமும் கிரையும் அதிகரிக்குது குறையுதுன்ற இன்னொரு எடுகோளை எடுத்துக்கொள்கிறோம் அப்போ இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் எம்சிக்யூவில் கேட்பாங்க கிரை அளவு லாப பகுப்பாய்வின் கருதுகோள் எதுன்னு கேட்கலாம் அல்லது கருதுகோளாக கருத முடியாதது எது என்ற கேள்வியும் உங்களுக்கு வினாவப்படலாம் அப்போ இதை தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்ளலாம் இது உங்களை கைட்டில் 177 பக்கத்தில் இருக்குது அடுத்தது பார்க்க போகிறது கைட்டில் இருக்கிற ஒரு உதாரண கணக்கு சில தரவுகள் தந்திருக்காங்க ஒரு குறித்த உற்பத்தி செய்கிற நதியா கம்பெனி தொடர்பான நிகழ்கால இயலளவு தந்திருக்காங்க நிகழ்கால லாபம் தந்திருக்காங்க பங்களிப்பு விற்பனை விகிதம் தந்திருக்காங்க அடுத்தது நிலையான கிரையும் தந்திருக்காங்க இங்கே கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு அப்போ தந்த தரவு வச்சு கொண்டு நாங்கள் கேள்விகளுக்கு போவோம் முதலாவது பாதுகாப்பு இல்லை பெறுமதியில் கேட்டிருக்காங்க
பாதுகாப்பு எண்ணெய் பெறுமதியில் நாங்கள் ரெண்டு முறையில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று பாதுகாப்பு எண்ணெய் அலகுகளை விற்பனை விலை அளவு இருக்கிறது, இல்லாட்டிக்கு லாபத்தை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால் பிரிக்கிறது. அப்போ இங்கே ரெண்டு விஷயமும் நேரடியாக தந்துருக்காங்க, லாபமும் தந்திருக்காங்க, பங்களிப்பு விற்பனை விகிதமும் தந்திருக்காங்க. அப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் என்னத்தை கல்குலேட் பண்ணலாம், பாதுகாப்பு எல்லை பெறுமதியில் கல்குலேட் பண்ணலாம். தொடர்ந்து விடையும் இருக்குது, நான் ஒரு விளக்கத்துக்காண்டி தான் இதை சொல்கிறேன். அப்போ 480,000 பாதுகாப்பு எல்லை பெறுமதியில் பெறப்போகுது, சரியா? அடுத்தது மொத்த பங்களிப்பு சொல்லியிருக்காங்க. மொத்த பங்களிப்பு நான் போன வீடியோலேயே சொன்னேன்னா, எல்லை கிரிய முறையில் வருமான கூற்று தயாரிக்கல மொத்த பங்களிப்பில் இருந்து நிலையான கிரியத்தை கழித்து தான் லாபத்தை எடுக்கிறோம். அப்போ மொத்த பங்களிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம், லாபத்தோட நாங்கள் நிலையான கிரியத்தை கூட்டக்குள்ள மொத்த பங்களிப்பை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து சமப்பாட்டு புள்ளி பெறுமதியில், சமப்பாட்டு புள்ளி பெறுமதியில் ரெண்டு முறையில் கல்குலேட் பண்ணலாம். ஒன்று நிலையான கிரியத்தை லாப அளவு விகிதம், அதாவது பங்களிப்பு விற்பனை விகிதத்தால் பிரித்தும் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி சமப்பாட்டு புள்ளி அலக விற்பனை விலையால் பெருக்கினாலும் சமப்பாட்டு புள்ளி பெறுமதியில் நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்போ இங்கே நிலையான கிரியம் கண்டுபிடிச்சு இருக்குது, தந்திருக்காங்க 3,00,000 உண்டு. அடுத்தது வந்து லாப அளவு வீதம் 40% தந்திருக்காங்க. சமப்பாட்டு புள்ளி பெறுமதியில் வந்து 750,000 எங்களுக்கு வரப்போகுது. இவ்வளவு கண்டுபிடிக்கிறதுல ஒரு விதமான சிக்கலம் இல்லை. அடுத்தது வந்து அலகுக்கான பங்களிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் இங்கே பாதுகாப்பு எல்லை இதில் பாருங்க, அலகுக்கான பங்களிப்பு கேட்டிருக்காங்க. மொத்த பங்களிப்பை விற்பனை அலகுகளால் பிரித்து நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அலகுக்கான பங்களிப்பை கண்டுபிடிச்சோம். மொத்த பங்களிப்பு நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சினாங்க, இந்த லாபத்தோட நிலையான கிரியத்தை கூட்டி மொத்த பங்களிப்பு கண்டுபிடிச்சினாங்க. கேள்வியில் வந்து செயற்பாட்டு மட்டம் வந்து தந்திருக்காங்க, 8,000 அலகுகளை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்தன்ற தரவு தந்திருக்கு. அப்போ அலகுக்கான பங்களிப்பு 60 ரூபான்றது நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து சமப்பாட்டு புள்ளி அலகு, நிலையான கிரியத்தை அலகுக்கான பங்களிப்பால் பிரித்தா சமப்பாட்டு புள்ளி அலகு வரும். நிலையான கிரியம் கேள்வியில் தந்திருக்கு, அலகுக்கான பங்களிப்பு 60 ரூபான்னு கண்டுபிடிச்சினாங்க. அப்போ சமப்பாட்டு புள்ளி அலகு விழ வரப்போகுது, 5,000 அலகுகளாக வரப்போகுது. அடுத்தது அலகொன்றுக்கான விற்பனை விலை, அலகொன்றுக்கான விற்பனை விலை எப்படி கண்டுபிடிக்கிறோம், சமப்பாட்டு புள்ளியில் விற்பனை, அடுத்தது சமப்பாட்டு அலகுகளின் எண்ணிக்கை. உனக்கு சமப்பாட்டு புள்ளி பெறுமதியில் கண்டுபிடிச்சினாங்க, இதுக்கு ரெண்டு சமன்பாடு சொன்னான், இது ஒரு சமன்பாடு. மற்றது என்ன, சமப்பாட்டு புள்ளி அலக விற்பனை விலையால் பெருக்கினா எங்களுக்கு சமப்பாட்டு புள்ளி பெறுமதியில் கண்டுபிடிக்கலாம். அப்போ அதை வச்சுக்கொண்டு சமப்பாட்டு புள்ளியில் விற்பனை, அதாவது சமப்பாட்டு புள்ளி பெறுமதியில் நாங்கள் 780,000 சமப்பாட்டு புள்ளி அலகுகளால் பிரித்தா ஒரு பொருளுக்கான விற்பனை விலையை நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அடுத்து இதை வச்சுக்கொண்டு அலகொன்றுக்கான மாறும் கிரியத்தை நாங்கள் விற்பனை விலை தெரியும், அலகொன்றுக்கான பங்களிப்பு 60% சொல்லியிருக்கு, 60 ரூபான்னு கண்டுபிடிச்சினாங்க. அதை வச்சுக்கொண்டு மாறும் கிரியம் எவ்வளவு வரப்போகுது, 90 ரூபா வரப்போகுது. இதை இப்படி கண்டுபிடிக்கலாம், எல்லாட்டிக்கு வந்து எங்களோட பங்களிப்பு விற்பனை வீதம் 40% சொல்லியிருக்காங்க. அப்போ பங்களிப்பு வந்து எவ்வளவுன்றதையும் கண்டுபிடிச்சோம். அப்போ 40% 60 ரூபா இருந்தால் 60% மிச்சம் மாறும் கிரியமா அல்லது எல்லை கிரியமா இருக்க போதும், அதுவும் 90 ரூபாயத்தான் வரப்போகுது. இது வந்து விடை வந்து உங்களோட கைட்லேயே இருக்குது, நான் ஒரு விளக்கத்துக்காண்டி தான் இதை விளங்கப்படுத்தினேன், சரியா? அப்போ இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம், சமம் கிரை அளவு லாப பகுப்பாய்வை வரைபட ரீதியான அணுகுமுறைன்றதுக்குள்ளே போகிறோம். அப்போ வரைபட ரீதியான அணுகுமுறைக்குள்ளே இதில் பாருங்கள், வரைபடத்தில் நிலை குத்தச்சில் கிரியமும் வருமானமும் காட்டப்படும், கிடையச்சில் உற்பத்தி அளவு உற்பத்தி அல்லது விற்பனை அளவு காட்டப்படும். இது பொதுவான இது, முதல் ரெண்டு வரைபடத்துக்கும் இது பொருத்தமாக இருக்கும், இந்த மூன்றாவதுக்கு வந்து இது பொருத்தம் இல்லை. அப்போ இங்கே மூன்று வகையான வரைபடங்களை அணுக போகிறோம். முதலாவது வந்து மரபு ரீதியான சமன்பாட்டு வரைவு, அடுத்தது பங்களிப்பு சமன்பாட்டு வரைவு, அடுத்தது லாப அளவு அல்லது லாபத்தொகை சமன்பாட்டு வரைவு. மூன்று வரைவை பார்க்க போகிறோம். முதலாவது என்ன பார்க்க போகிறோம், மரபு ரீதியான சமன்பாட்டு வரைவு. இது மரபு ரீதியான சமன்பாட்டு வரைவுன்றது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், மொத்த கிரையக்கோடு, மொத்த வருமான கோடு, நிலையான கிரையக்கோடு, இந்த மூன்று கோடுகளும் இருந்தால் அதை நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், மரபு ரீதியான வரைபாட்டு
விரைவு என்று சொல்லப்படும், அதாவது மரபு ரீதியான சமப்பாட்டு விரைவு. சரியா? அப்ப மொத்த வருமான கோடு இங்க இருக்குது. அப்ப மொத்த வருமான கோடு வந்து விற்பனை சைவரா இருந்தா மொத்த வருமானம் பூச்சியமா இருக்க போகுது, விற்பனை கூட கூட சைவர்ல இருந்து கூடிக்கொண்டு வரப்போகுது. அப்ப வை செவன் எம்எக்ஸா இருக்க போகுது. அடுத்து மொத்த கீரைய கோடு, விற்பனை பூச்சியமா இருந்தாலும் அங்க நிலையான கீரையும் காணப்படும், அதோட உற்பத்தி கூட கூட எங்கட மொத்த மாறும் கீரையும் அதிகரிச்சு கொண்டு போப்பது. அப்ப மொத்த கீரைய கோடு வை செவன் சி சக எம்எக்ஸா இருக்க போகுது. சி என்றது நிலையான கீரையும், எம் என்றது மாறும் கீரையும், எக்ஸ் என்றது வந்து உற்பத்தி அலகுகள். நிலையான கிரியம் வந்து எங்களை தந்திருப்பாங்க, நிலையான கிரிய கோடு இவ்வளவா இருக்க போகுது. அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு இந்த வை செவன் எம்எக்ஸ் கிராஃப் ஷீட்ல வந்து நீங்க வந்து இதை விளங்கி கொள்ளணும் வேண்டா. கிராஃப் ஷீட்ல இந்த வை செவன் எம்எக்ஸ் ஒரு உதாரண கேள்வி என்று எடுத்து இந்த சமன்பாட்டில் ரெண்டு எக்ஸ் புள்ளியில் வை புள்ளியில் எடுத்து நீங்க கீறி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு கிராஃபை நீங்க வந்து கீறி கொள்ளலாம். அப்ப சமப்பாட்டு புள்ளி என்ற என்னென்று பார்த்துனாங்க, மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாக இருக்கிற புள்ளி, லாபமும் நட்டமும் அற்ற புள்ளியைத்தான் என்னென்று சொல்கிறோம், சமப்பாட்டு புள்ளி அல்லது லாப நட்டமற்ற புள்ளி என்று சொல்லுறோம். அப்போ இங்கே பாருங்க, வருமான கோடும் இந்த மொத்த கிரிய கோடும் இடைப்பட்டுகின்ற புள்ளி இந்த பாயிண்ட் தான் என்ன சமப்பாட்டு புள்ளியாக இருக்க போகுது. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு கிடையாச்சில தான் சமப்பாட்டு புள்ளி அழகு என்ற விஷயம் வரப்போகுது. அப்ப இங்கால கிரயம் அல்லது வருமானம் சொல்லி இருக்காங்க வையச்சுல. அப்ப இங்க சமப்பாட்டு புள்ளி பெருமதியில், அப்ப இந்த பாயிண்ட் தான் என்ன சமப்பாட்டு புள்ளி பெருமதியில் என்ற விஷயம். அப்ப சமப்பாட்டு புள்ளிக்கு மேலதிகமா நாங்க உற்பத்தி செய்யற அளவுகள் எல்லாமே பாதுகாப்பு இல்லை. அப்ப இந்த சமப்பாட்டு புள்ளிக்கும் இந்த விற்பனை மட்டத்துக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி தான் என்ன பாதுகாப்பு இல்லை அளவுகளா இருக்க போகுது. அதே போல இந்த சமப்பாட்டு புள்ளி பெருமதியிலுக்கும் இந்த செயற்பாட்டு மட்டத்தில் விற்பனை அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி பாதுகாப்பு எல்லை பெருமதியிலாக வரப்போகுது. அப்போ சமப்பாட்டு புள்ளிக்கு மேலதிகமாக வர இந்த நிழற்படுத்தி காட்டப்பட்டிருக்க பரப்பு தான் என்ன லாபமாக இருக்க போகுது. இங்கால தான் லாபம் வரப்போகுது. சமப்பாட்டு புள்ளியை விட குறைஞ்சா எங்களுக்கு நிறுவனத்துக்கு நட்டம் வரும். சரியா? அப்போ மரபு ரீதியான சமன்பாட்டு வரைவுன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இங்கே வந்து மொத்த கிரிய கோடு, நிலையான கிரிய கோடு, வருமான கோடு மூன்றும் இருந்தால் என்ன மரபு ரீதியான சமன்பாட்டு வரைவு. அடுத்தது வந்து பங்களிப்பு சமன்பாட்டு வரைவு. பங்களிப்பு சமன்பாட்டு வரைவில் ஒரே ஒரு விஷயம் மாறப்போகுது, வருமான கோடும் மொத்த கிரிய கோடும் இருக்க போகுது, ஆனால் எங்களோட மரபு ரீதியான சமன்பாட்டு வரைவில் நிலையான கிரிய கோடு இருக்க போகுது. இங்கே பங்களிப்பு சமன்பாட்டு வரைவில் எங்களுக்கு மொத்த மாறும் கிரிய கோடு இருக்க போகுது. அது ஒன்று தான் வித்தியாசம் ரெண்டுக்கும். அப்போ இங்கே எங்களுக்கு மொத்த பங்களிப்புன்ற விஷயம் கண்டுபிடிக்கலாம். மொத்த பங்களிப்புன்றது எப்படி காண்றோம், விற்பனை வருமானத்துக்கும் மாறும் கிரியத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் பங்களிப்பு. அப்போ இங்கே வந்து இந்த பகுதி என்னவாக இருக்க போகுது, அதாவது இந்த விற்பனை அலகு இவ்வளவு இந்த எக்ஸ்சேஞ்சில் பாருங்க இவ்வளவு உற்பத்தி அலகுகளை விற்பனை செய்கிறாங்கண்டா வருமானம் இங்கே இருக்க போகுது. அப்போ இவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்யக்குள்ள மொத்த மாறும் கிரியம் இவ்வளவா இருக்க போகுது, இந்த இவ்வளவு பகுதியும் மொத்த பங்களிப்பா இருக்க போகுது. அப்ப இவ்வளவு தான் புது விஷயம், இந்த மரபு ரீதியான சமன்பாட்டுக்கும் இதுக்கும் வரப்போற புது விஷயம் வந்து இந்த மொத்த பங்களிப்புன்றதை இங்க நாங்க பார்த்து கொள்ளலாம். அடுத்தது வந்து லாப அளவு வரைபடம். வழக்கமாக வந்து இதுக்கு முதல் பார்த்த ரெண்டு வரைவுகளையும் ஒவ்வொரு உற்பத்தி அலகுகள்லேயும் மொத்த கிரயம் மொத்த வருமானம் அந்த ரெண்டு விஷயத்தையும் காட்டுறாங்க. இங்கே ஒவ்வொரு உற்பத்தி அலகுமான லாபம் அல்லது நட்டத்தை காட்டுறது தான் இந்த லாப அளவு வரைபடம். உற்பத்தி சைவராக இருக்கைக்குள்ள அதாவது லாபம் இங்கே வையச்சில் லாபம் நட்டத்தை காட்டுறாங்க, எக்ஸ்எச்சில் விற்பனை அலகுகளை காட்டுறாங்க. அப்போ இந்த லாபம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கைக்குள்ள இந்த கோடு இடைப்பற்ற புள்ளி தான் என்னவா இருக்க போகுது, இந்த பகுதி சமப்பாட்டு புள்ளியா இருக்க போகுது. அப்ப இந்த புள்ளிக்கு மேலதிகமா விற்பனை செய்யற ஒவ்வொரு பொருளும் நிறுவனத்துக்கு லாபத்தை கொடுக்கும். அப்ப இந்த புள்ளிக்கு இங்கே வர்ற எல்லாம் லாபமா பாதுகாப்பு இல்லை அழகா இருக்க போகுது. பாதுகாப்பு இல்லைக்குள்ளதான் நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்க போகுது. சமப்பாட்டு புள்ளியை விட விற்பனை குறையும் என்றால் நிறுவனம் வந்து இங்கே நட்டம் கிடைக்க போகுது. இதுதான் இந்த படத்தின் விளக்கம். இப்போ மூன்று வரைபடங்களை பார்த்துனாங்க. இந்த மூன்று வரைபடத்துலையும் எந்தெந்த
என்ன எக்ஸ்எச்சில் என்ன காட்டியிருக்காங்க, வைஎச்சில் என்ன காட்டியிருக்காங்க, என்னென்ன தரவுகள் தந்திருக்காங்கன்றதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எம்சிக்யூவில் கேள்வி கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது வந்து உணர்திறன் பகுப்பாய்வு. உணர்திறன் பகுப்பாய்வுண்டா கஷ்டமாக நினைக்க தேவையில்லை. லாபத்தில் வந்து கனமா காரணிகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை பகுப்பாய்வு செய்கிறது தான் உணர்திறன் பகுப்பாய்வு. சரியா? அப்போ இங்கே உங்களுக்கு ஏ லெவலில் ரெண்டே ரெண்டு காரணி தான் லாபத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்காங்க. ஒன்று விற்பனை தொகை, அடுத்தது விற்பனை விலை. இது ரெண்டில் மாற்றம் ஏற்படைக்குள்ள, அதாவது கூடைக்குள்ளே அல்லது குறையக்குள்ள, இந்த மொத்த பங்களிப்பு, சமப்பாட்டு புள்ளி, பாதுகாப்பு இல்லை, லாபம், இதுகளில் வந்து என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்றது தான் நாங்கள் உணர்திறன் பகுப்பாய்வுன்ற விஷயத்தில் பார்க்க போகிறோம். அப்போ விற்பனை தொகை மாறுதுண்டா, நாங்கள் இன்னும் அங்கே ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம், என்ன ஏனைய காரணிகள் மாறையில், விற்பனை தொகை மட்டும்தான் மாறுதுண்ட ஒரு கருதுகோளை எடுத்துக்கொள்கிறோம். அதாவது விற்பனை விலை மாறுதுண்டைக்குள்ள விற்பனை விலையை தவிர ஏனைய காரணிகள் நிலையாக இருக்குது என்ற கருதுகோளையும் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ விற்பனை விலை குறைவடைதில் ஃபஸ்ட்டாக விற்பனை விலை குறையக்குள்ள மொத்த பங்களிப்பு குறைய போகுது. மொத்த பங்களிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? விற்பனை விலையிலிருந்து மாறும் கிரியத்தை கழித்து பங்களிப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ விற்பனை விலை குறையக்குள்ள கட்டாயம் பங்களிப்பு குறையும். அப்போ பங்களிப்பு அளவுக்கான பங்களிப்பு குறையக்குள்ள மொத்த பங்களிப்பு கட்டாயம் உங்களுக்கு குறையும். சமப்பாட்டு புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நிலையான கிரியத்தை அலகுக்கான பங்களிப்பால் பிரித்து சமப்பாட்டு புள்ளி அலகுகளில் கண்டுபிடிச்சு கொள்கிறோம். அப்போ அந்த பின்னத்தில் பகுதி எண், அதாவது பங்களிப்புன்ற விஷயம் கட்டாயம் குறையக்குள்ள கிடைக்க போகிற பெறுபேறு சமப்பாட்டு புள்ளி அலகு கட்டாயம் அதிகரிக்கும். அப்போ சமப்பாட்டு புள்ளி அதிகரிக்குதுன்னா எங்களோட பாதுகாப்பு எல்லை குறைய போகுது. பாதுகாப்பு எல்லை குறையுதுன்னா கட்டாயம் லாபம் குறையும். பாதுகாப்பு எல்லை கூடுதுன்னா கட்டாயம் லாபம் கூடும். அப்போ இதுக்கு எதிர்மாறாக விற்பனை விலை அதிகரித்தல் இருக்க போகுது, இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த விற்பனை அளவு குறைவடைதல். விற்பனை அளவு குறையக்குள்ளே என்ன நடக்க போகுது? மொத்த பங்களிப்பு, மொத்த பங்களிப்பு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? விற்பனை அளவை எங்களோட அளவுக்கான பங்களிப்பால் பெருக்கி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ விற்பனை அளவு குறையக்குள்ளே கட்டாயமான மொத்த பங்களிப்பு குறைய போகுது. மொத்த பங்களிப்பு குறையக்குள்ளே சாப்பாட்டு புள்ளி இருக்கட்டும், இந்த லாபம் வந்து என்ன நடக்க போகுது? லாபம் வந்து கட்டாயங்களுக்கு குறைய போகுது. சரியா? அப்போ ஏன் லாபம் குறைய போகுது? மொத்த பங்களிப்புலேருந்து நிலையான கிரியத்தை கழித்து லாபத்தை எடுக்கிறோம். அப்போ மொத்த பங்களிப்பு குறையதுன்னா கட்டாயம் லாபம் குறையும். அப்போ லாபம் விற்பனை அளவு குறையக்குள்ள கட்டாயங்களோட பாதுகாப்பு எல்லை குறைய போகுது. ஏன்? நாங்கள் சாப்பாட்டு புள்ளிக்கு மேலதிகமாக விற்கிற அளவு தான் பாதுகாப்பு எல்லை. அங்கே எங்களோட விற்பனை அளவு குறையுதுன்னா கட்டாயம் எங்களோட பாதுகாப்பு எல்லை அளவும் குறைய போகுது. சமப்பாட்டு புள்ளிக்கு இப்போ வரும். சமப்பாட்டு புள்ளிக்கு என்ன நடக்க போகுது? மாறாது. ஏன்? சமப்பாட்டு புள்ளியை நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? நிலையான கிரியத்தை அளவுக்கான பங்களிப்பால் பிரித்து தான் சமப்பாட்டு புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சமப்பாட்டு புள்ளியில் பாதிப்பை மூன்று காரணி தான் ஏற்படுத்த போகுது. ஒன்று நிலையான கிரியம், அடுத்தது விற்பனை விலை, அடுத்தது மாறும் கிரியம். இந்த மூன்றை தவிர வேற ஒன்றுமே சமப்பாட்டு புள்ளி அலகு என்ற விஷயத்தை மாற்றாது. அப்போ விற்பனை அளவு அந்த மூன்று விஷயத்துக்குள்ள இல்லை. அப்போ சமப்பாட்டு புள்ளியில எந்தவித தாக்கமும் ஏற்படாது. அப்போ இதை வச்சுக்கொண்டு இதுக்கு எதிர்மாறாக இருக்க போது விற்பனை அளவு அதிகரித்தல் என்ற விஷயம். இவ்வளவு தான் உணர்திறன் பகுப்பாய்வு. அப்போ இந்த சார்ட்டை நீங்கள் தெளிவாக விளங்கி இருக்கணும். எம்சிக்யூவில் கேட்பாங்க மொத்த பங்களிப்பு குறையதுக்குள்ள என்ன நடக்கும், இந்த மிச்சம் மூன்று விஷயத்துக்கு மொத்த பங்களிப்பு கூடைக்குள்ள மிச்ச விஷயங்கள் என்ன நடக்க போகுது, லாபம் குறையிறதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கும், கேள்விகள் கேட்கப்படும். அப்போ இந்த சார்ட்டை நீங்கள் நல்ல தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ பாடமாக்குறையில் அதை நான் சொன்ன போல விளக்கமாக விளங்கி எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? இவ்வளவு தான் நாங்கள் இந்தியான் வீடியோவில் பார்த்த விஷயங்கள். அப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. தொடர்ந்து வர்ற வீடியோவில் நாங்கள் வந்து முதலீட்டு தீர்மானம் என்ற விஷயத்தை படிப்போம். நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு உதாரண கணக்கின் மூலமாக ஒரு விளக்கத்தை தான் தாரேன். ஆனால் நீங்கள் தான் என்ன செய்யணும், கனமாக உதாரண கேள்விகள் எடுத்து செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு டவுட்கள் இருந்தால் கீழே கமெண்டில் போட்டால் என்னால் அதை தீர்த்து வைக்க இயலும். நன்றி.